Hello. மேலப்பட்டி கிராமத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கட்சியின் கொடிக்கம்பத்தை காவல்துறையினர் கொக்லைன் வைத்து, புல்டோசரை வைத்து இடித்து அப்புறப்படுத்திய காட்சி நெஞ்சை பிழிந்தது. மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளானோம். நீதிமன்றத்தின் ஆணையை பெற்று வந்து அப்புறப்படுத்துவதாக காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் யாரிடமும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை அல்லது ஆணையை காட்டவில்லை என்று தெரிய வருகிறது. ஒரு தனிநபருடைய கோரிக்கைக்காக ஒட்டுமொத்த மேலப்பட்டி கிராமத்தை சார்ந்த நாடார் சமூகத்து மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒட்டுமொத்த மக்களும் எதிர்க்கவில்லை. ஒரு தனி மனிதனுடைய கோரிக்கைக்காக ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கொடியை புல்டோசர் வைத்து காவல்துறையினர் இடித்து தரைமட்டமாக்கியது மிகுந்த வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. அதை நான் வன்மையாக கண்டித்திருக்கிறேன். காவல்துறை அதிகாரிகளிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அதே இடத்தில் நாம் கொடியை ஏற்றிய தீர்வோம். அனுமதி பெற்று கொடியேற்றுவோம். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். சிறையிலே இருக்கக்கூடிய அனைவரையும் உடனடியாக நாம் பெயிலில் ஜாமீனில் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். வழக்கறிஞர்கள் அந்த பணியை தொடங்கிவிட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இரண்டு நாட்களில் கைதானவர்கள் அனைவரையும் நாம் வெளியிலே சிறையிலிருந்து கொண்டு வந்த பிறகு மற்ற நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் தீர்மானிப்போம், அதன் அடிப்படையில் செயல்படுவோம் என்பதை சொல்லி அந்த கொடிக்கம்பத்தை காப்பதற்காக பெண்கள், இளைஞர்கள், கிராமத்தைச் சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையையும் தாண்டி போராடியது வணக்கத்திற்குரியது. தலை வணங்குகிறேன். காவல்துறையின் தாக்குதலால் காயமடைந்தவர்களுக்கு எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கு கை எலும்பு முறிந்திருப்பதனால் அவருக்கு கூடுதல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தோழர்கள் சொன்னார்கள். இப்போது பேசிய பஞ்சவர்ணம் உள்ளிட்ட அனைவரும் குறிப்பிட்டார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட அவர்களை மருத்துவமனையிலே வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வேலைகளையும் செய்வோம். காவல்துறை இவ்வளவு ஒரு சார்பாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அதை எதிர்த்து கண்டித்து போராடிய பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் அமைதியாக இருக்கவும், இதையொட்டி எந்த சமூக பிரச்சனை, சாதி பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது. கொடியேற்றுவதுதான் நம்முடைய இலக்கு. அதை நாம் உயரதிகாரிகளிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். அனுமதி கிடைக்கும். ஆகவே அதுவரையில் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கேமரா பிடிக்கிறவன் யாருன்னே தெரியல, கட்டிடத்தே காட்டிட்டு இருக்கான். ஜனங்களை காட்டுறியா? யார் யார் கேமரா வச்சிருக்கு கையில? கீழே காட்டுங்க, கீழே உட்காந்துங்களை காட்டுங்க, சைடில் நிற்கிறவங்களை காட்டுங்க.